I don't know. I அந்த மட்டும் எனக்கு மேட்ச் போட்டு விழாலாம் இங்கே தான் நோன்றது. அதெல்லாம் காலை காலை போகும்போது சாப்பிட்டு காலை காலை போகும்போது சாப்பிட்டு போயிடுவோம் நாங்கள். உன்னோடு வளர்த்தே அம்மா பிடிச்சேன் குஸ்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் சாதிக் வ்ளாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நம்ம போகிறோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தடாக்கு போகிறோம். இப்போ தான் அவன் கீழே ஹெல்மெட்டை வந்து கூவத்தில் கீழே தள்ளிட்டான். புதுசாக வாங்கின ஹெல்மெட்டு சாணியில் போட்டான். புது ஹெல்மெட்டு புது ஹெல்மெட்டு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நாங்கள் வந்து இப்போ ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்லபடியாக போயிட்டு எந்த ஒரு தடையும் இல்லாமல் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் போயிட்டு இந்த வீடியோவை முடிக்கணும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏய் சை பேசுகிறேன் அதுனா. இப்போ நாங்கள் டிஃபன் சாப்பிட வந்து வண்டியை நிறுத்திடுவோம். வர வழியில் ஒரு சம்பவம் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஹெல்மெட்டில் மட்டும் எப்படி தான் இந்த பி எல்லாமே உள்ளதுனே தெரியல. அவன் பாருங்களேன், தெரியுதுங்களா? மட்டுமே எங்க அடினே தெரியல. இப்ப நாங்க மூணு பேர் சாப்பிடவே இல்லை, இந்த நாய் மட்டும் சாப்பிட்டு வந்துச்சு. நீ மட்டும் போகும்போது சாப்பிட்டு ஆயிட்டேன். காலை காலை போகும்போது சாப்பிட்டு போயிடுவோம். நான் காலை எங்க போயிடுவோம் எங்க போயிடுவோம் சாப்பிட்டு ஆபீஸ்ல. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கல்ல கல்ல டேய், என்னடா மூஞ்சிது? அவங்கள மாதிரி நினைச்சீங்களா? நான் காலைல 6 மணி போறேன்டா. நீங்களும் அப்படி நினைச்சிங்க இல்லையா? அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. காலைல 6 மணி போவோம் நாங்க. அப்படியே வாடா, வா நம்ம போய் சாப்பிடுவோம். இப்ப நம்ம போய் ஆர்டர் பண்ணுவோம் அக்கா கடையில. ஏன்டா கடையில இட்லி இருக்காம அப்ப வேற என்ன இருக்கும்? இட்லி இருக்கான்னு கேக்குறேன். இட்லி அந்த சுடு சுட எண்ணெய் மூஞ்சில் அடிங்க. அவ்வளோதான், இவன் வந்து ஃபோன் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவன் ஃபோன் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டானா அவ்வளோதான், எல்லாத்தையும் மறந்துடுவான். பைகளை கை விட்டுப்பான். அவங்க அப்பா ஒரு ஃப்ரெண்டு மாதிரிங்க. அது நல்லதுதான், பட் இருந்தாலும் ஓயாம ஆச்சுன்னு ஒரு 10 வாட்டி ஆச்சுன்னே இருப்பாரு ஃபோனையே. என்ன பேசுறானே தெரியாது. இட்லி இட்லி அது வந்து ஐதர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தடா எங்க கூட வரோம். நானே எத்தனை டைம் இருப்பேன், நீயும் போனதில்லை. நான் ஒரு 3 டைம் போயிட்டேன். போயிட்டு இருக்கும்டா பரவாயில்லையா? எத்து வாயில போட்டுனா இருப்பேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 1 hour ட்ராவல் இருக்குது எங்களுக்கு. இந்த இதுவும் ரைட்டு, இந்த பைபாஸ் ரைட்டு எடுத்துகிட்டு உள்ளே போன சொல்லியிருக்காங்க. நொறுக்கு தீனி, நம்ம ஆளுங்க எப்போவுமே எங்கன்னா ஒரு ட்ரிப்பு போனால் நொறுக்கு தீனி இந்த குறுக்குறு எப்போவுமே வாங்குறது வழக்கம். அதனால் இப்போது வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம், கடையில் வாங்கிட்டு உள்ளே போக போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து தடா ரீச் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கிங்கில் விட்டுருக்கோம். இப்போ வந்து புதுசாக பார்க்கிங்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் பார்க் மாதிரி சிரிக்க சொன்னால் வந்து இது சிரிப்பா என்னன்னு தெரியல. ரொம்ப நேரமாக ஒரு லாக்கை ஓப்பன் பண்ணுறேன்ட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க. இன்னொருக்கும் அந்த லாக் ஓப்பன் ஆக மாட்டேது. புதுசாக பார்க்கெலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது தடாவில் ஃபஸ்ட்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கிங் போட்டிருக்காங்க. பார்க்கிங்கில் நல்லா கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஏய், என்னடா பண்ணுறீங்க? ரொம்ப நார்மல் ஆகு. ஓப்பன் பண்ணுற பண்ணியிருக்கிறாங்க. இதோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுக்காக. அங்கே பார்த்தீங்களா, இங்கி பிங்கி பாங்கி அப்படின்ட்டு ஒரு வண்டியை நாஸ்தி பண்ணியிருக்க ஏறி குரங்கு. இங்கே வந்தீங்கன்னா குரங்குக்காகவே நம்ம வந்து சேஃப்டியாக வச்சுருக்கணும். எந்த பொருள் எப்போ எடுக்கணும் எதுவுமே தெரியாது. டக்குன்னு பிடிங்கிட்டு போயிடும். வா, வந்துச்சா இல்லையா? நான் பூலா வாங்கி வச்சுக்கிறேன் பேக்ல காட்டு. எதுக்கு அங்க போய் என்ன பண்ண போறேன் குரங்குக்கு? ஏன் இவ்வளவு சீமா சிரிக்கிறான்? ரொம்ப லேட்டு. எப்படி சிரிக்கிறான் பாருங்களேன். குளிச்சுட்டு இருக்கோம். ஒரு 2 hours குளிச்சுட்டு இருக்கோம் நம்ம 4 பேருமே. நம்ம ஐதர் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அச்சா ரொம்ப செக்ஸியா இருக்கு. பாம்புதா ஏதோ செம்மையா இருக்கு. இந்த மாதிரி சண்டே டைம்ல நீங்களும் வந்து ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்னன்னா கூட இந்த மாதிரி கீழே ரொம்ப பாறாங்கெல்லாம் நிறைய இருக்கு. நம்ம புரியும் போது குதிக்கும் போது பார்த்து குதிக்கணும், பார்த்து குதிக்கணும். அதெல்லாம் டவுசர் அவுத்துருவாங்க. பின்னாடி கீழே டவுசர் சாவுறாங்க. உங்க பொருள்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. இதுதான் எக்ஸாம்பிள். பாருங்க, எல்லாரும் லேஸ் பாக்கெட் வச்சிருந்தாங்க, அது திருடி தின்னுட்டு இருக்கு. அது வேற ஒருத்தர் கீழே இருந்து வேற அப்படி பாட்டில் தூக்கி வச்சுன்னு. ஏய் மெண்டல், ஏய் மெண்டல், சாரி ப்ரோ, பூரி ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான அட்வென்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்கான். மேலேருந்து கீழே குதிக்கிறான். ஸோ ஆல்ரெடி கீழே வந்து ரொம்ப பாறாங்கல்லாம் இருக்கும். எல்லாரும் கீழேருந்து சொல்றாங்க குஸ்டா. ஓ மை காட்!
ஆமா பெரிய போருக்கு போயிட்டு வந்துட்டு நல்லா வேலை செஞ்சு கழிச்சு படுத்துருங்கிற மாதிரி பாத்துருக்கேன். நாய் ஏஞ்சிரி யூஸ் மீ கூட சம்சுலி போய் நீ படுத்துக்க மச்சா, நீ படுத்துக்கிட்டா போதும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் குளிச்சு முழிச்சாச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கு, பயங்கரமாக என்ன வாய்ஸ் வந்து போச்சு, ரொம்ப 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 டயர்டாக இருக்கு. உடம்புலாம் செம்ம வலி, கால் வேற பிடிச்சிக்கிச்சு, கல்லில் ஒரு ரெண்டு மூணு அடி வேற எங்களுக்கு. அம்மா பேசு கல், அம்மா பெரிய பெரிய கல், எல்லாமே பாருங்கள் தான். இப்போ சாப்பிட்றதுக்கு இப்போ இங்கேருந்து வெளியே போகவே ஒரு 35 கிலோமீட்டர் சம்திங் வருது. அது 35 கிலோமீட்டர் தாண்டி இந்த ஆந்திரா சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே இந்த ஆந்திரா பெஸ்ட்டுனால ரொம்ப காரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இதோட பைபாஸ் தான். அது தெரியல, அவர் சொல்லுறது நமக்கு புரியல. புரியல ஆ, அது வேறு. நான் சாப்பாடு கேட்டால் அவருக்கு புரியவே இல்லை. திருப்பி டேக்ஸாவை கொதிக்கிற டேக்ஸாவை காமிச்சு எத்தனை மணிக்கு கேட்டோடனே அப்படி டைம் சொல்கிறாங்க. வெளியே போய் தான் பார்க்கணும் எப்படின்ட்டு. நல்லா ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ சேஃபாக குளிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளோட திங்ஸை நம்ம பத்திரமாக நம்ம பார்த்துக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்தான் நம்ம வருவோம். போகும்போது வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா என்னோடய சார்ஜர் வந்து ரொம்ப லோ பேட்டரி ஆகிடுச்சு. இப்போதான் பவர் பேங்க்கில் சார்ஜ் பண்ணுறேன். இதுதான் ஸ்டார்டிங். இந்த பிரிட்ஜோட வியூ உண்மையிலே நல்லாயிருக்கும். ம், நான் சொல்லலை, என்ன சொல்லிடுவான். ஃபஸ்ட் இங்கே நிறைய கோல்டு ஃபிஷ்லாம் இருக்கும். இப்போது ஃபிஷ் எதுவுமே நிறைய கம்மியாகிட்டு இருக்கு, நிறைய இருக்கும் இங்கே. நல்லபடியா நாங்க வந்து ட்ரிப் வீடியோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து தடா போயிட்டு வந்துட்டோம். வந்துட்ட உடனே செம்ம பசி, அதனால வந்து பிரியாணி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரியாணியும் ஆஃப் தந்தூரியும் சேஜ்வான் சிக்கன் ரைஸும் சேஜ்வான் சிக்கன் நூடுல்ஸும் வாங்கி சாப்பிட்டு ஜம்முன்னு வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கோம் நாலு பேருமே. போதுமா, ஹைவேல உட்காந்துட்டு இருக்கோம். டைம் இப்போ கரெக்டாக 5:00 இருக்குமா? 5:04 4:20. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நாங்கள் நாலு பேர் ஒரு ஆர்டரா ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசுனா மறந்துட. இப்போ எதுக்கு 4:20? எஸ் ஓகே, இங்கே வீடியோ பேசினுக்கிறது தெரில. பின்னாடி இருந்து ட்ரெயின் ட்ராமச்சாம், இல்லை பார்த்ததே இல்லை. சின்ன வயசுலேருந்து ட்ரெயினை இப்போதான் பார்க்குறான். பின்னால் இருந்து திரும்பி மேட்ச் போட்டு இதெல்லாம் இங்கே தான் நோண்டுறது. சரி ஓகே, இதே மாதிரி நாலு பேரும் வேற ஒரு ட்ரிப்பில் சீக்கிரமாக அவங்கள வந்து சந்திக்கிறோம். அதுவரை எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாளாக வீடியோ போடலை, ஐ எம் வெரி சாரி. கண்டினியூஸாக அதுக்கப்புறம் வீடியோ வரும், சீக்கிரமாக பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சப்ரஸ் பண்ணி சப்ரஸ் சப்ரஸ் சப்ரஸ்